அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்ற ஒரு கமெண்ட் வருது. நீங்க அதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? கொஞ்சம் தோணுச்சு, ஆஹா, நான் எதிர்பார்க்கல. அண்ட் முக்கியமான ஒரு நபரை லாஸ்ட்டாக கூப்பிடணும் அப்படின்னு தான் நான் வந்து ஆன் ஹோல்டில் போட்டு வச்சுருந்தேன். அதாவது இப்போ யூடியூப்பை திறந்தாலே அன்ஃபேர் எவிக்ஷன் வைல்ட் கார்டு என்ட்ரி, நாளைக்கே இவரை உள்ளே போடணுன்ற அளவுக்கு ஒரு ஸ்ட்ரைக்கே போயிட்டுருக்கு வெளியிலன்னு சொல்லலாம். ஆனால் இந்த நபர் இங்கே நான் பார்ப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலாக விஜய், நேற்றுலேருந்து தான் என்னோடய பிக் பாஸ் ரிவ்யூ ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போ என்னோட ரிக்வஸ்ட்டு, நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இன்னும் நம்ம நல்லா ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்றது வந்து நானும் ப்ரெஸ் முன்னாடி சொல்லிடுறேன். மேடையிலே ஒரு சின்ன இன்டர்வியூவே எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ப்ளீஸ், வித் ஆல் யுவர் ரிக்வெஸ்ட், வாங்க விஜய் ப்ளீஸ். ஏன்னா எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ்லாம் கிடைக்காது. பா, ப்ரெஸ்ஸு கை தட்டியிருக்காங்க, சூப்பர். அப்போ தைரியமாக கேள்வி கேட்கலாம். அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்ற ஒரு கமெண்ட் வருது, நீங்கள் அதுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க விஜய்? இல்லை, நான் என்ன சொல்கிறது முக்கியம் இல்லைல்ல. இப்போ மக்கள் அதை ஃபீல் பண்ணால் ஐல் கோ வித் இட். நன்றி. குட் ஈவினிங் எவ்ரிவன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஷோவுக்கு, இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. என்னை ஒரு ஃப்ரெண்டாக கன்சிடர் பண்ணி என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் எப்படி சொல்கிறது, கங்க்ராஜுங்க. லைக், யூ கைஸ் வில் கோ பிளேசஸ், லைக் டோன்ட் வரி. யூ கைஸ் டூ வாட் யூ லைக் ஃப்ரம் ஹார்ட், யூ வில் கோ பிளேசஸ். எல்லாத்துக்கும் ரொம்ப வாழ்த்துக்கள். என் ஃப்ரெண்டு ஆஷிக் மேம், எல்எல் டிஓபி சார், எடிட்டர், இங்கே இந்த படத்தில் வேலை பார்த்த எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படம் ஹிட் ஆகணும்னு எல்லாத்துக்கும் மனசுலையும் போய் ரீச் ஆகணுமோ, எல்லா தியேட்டரில் பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்றேன், நான் வேண்டிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கங்க்ராட்ஸ் கைஸ். அண்ட் தேங்க்யூ ப்ரெஸ், தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட்.